முதற்கட்டமாக திரு சோழிகனூர் ஆவின் பிளான்ட் வந்து விசிட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து இந்த பிளான்ட் என்ன கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ண முடியுமா, அதே மாதிரி இதில் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் மீட்டவுட் பண்ணாங்களா, இவங்களோட கிளன்லினஸ் சுகாதாரம் சுத்தம் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, இதை வந்து முழுமையாக ஸ்டடி பண்ண வேண்டி வந்து எல்லாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வந்து ஆவினுடைய இந்த யூனிட் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மாடர்னைஸ் பண்ண முடியுமோ அவற்றை வெகு விரைவில் மாடர்னைஸ் பண்ணி அதில் என்னென்ன சிஸ்டம்ஸ் ப்ராப்பராக வைக்கணும் அதெல்லாம் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக அது நல்ல பலங்களை வெகு விரைவில் ஏற்படும். இப்போ இப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் சென்டரில் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பணியாளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய சூழல், ஏன்னா பழைய கவர்மெண்ட்டு அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். நாங்கள் இப்போ கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணோம், இப்போ எங்களுக்கு என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, எது வந்து நிச்சயமாக நமக்கு உடனடியாக தேவை, எது நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும், அப்படி ஒரு அனலிசிஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் முடிவெடுத்து குறிப்பாக டெக்னிக்கல் சைடில் எல்லாம் உடனடியாக ஆட்கள் பற்றாக்குறை இருந்தால் அவற்றை பூர்த்தி செய்வதற்கான வழிவகையில் நாங்கள் சார். நம்ம பொதுமக்கள் மத்தியில் ஆவிற்கு தனி மரியாதை இருக்குது, அதிகமாக வருது. ஆனால் அது இதெல்லாம் நீங்கள் நவீனப்படுத்துறீங்க, மேடம் மக்கள்கிட்ட போய் சேர்றதில் ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். அட்டை கொடுக்கறது, அப்புறம் பூத்து வைக்கிறாங்க, மக்கள் கூடுற இடத்துல ஈவினிங் இல்லைங்கிறது, காலையில் ஈவினிங் மக்கள் வந்து வீட்டுக்கு போகிறாங்க, வாங்கிட்டு போகிற அளவு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, தனியாத்து போகிற சுச்சுவேஷன் இருக்குது. இதை முறைப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ நிச்சயமாக இப்போ நாங்கள் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஒன்று வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவின் நிர்வாகத்தை சீரமைப்பது, அதை வந்து நிச்சயமாக நாங்கள் செய்வோம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி டெலிவரி ஆஃப் ஃபுட்டு அது எங்கெங்கே போகுது, எப்படி போகுது தொடங்கி இங்கே இந்த பிளான்ட்டில் எப்படி மெயின்டைன் ஆகுது, அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி வருது, இந்த ஓவரால் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக கொண்டாங்க. அது ஒன்று. ரெண்டு, மில்க் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக இந்தியாவிலே அந்த ட்ரெண்ட் வந்து டிக்ளைனிங்காக போகும். இது வந்து ஃபியூச்சரில் ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும், சவாலாக முடிஞ்சிடும். இரவு வந்து அது தமிழ்நாடு ஃபு அதில் வந்து தன்னிறைவோடு இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து முழுமையான கவனத்தை சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளான்ட் எல்லாம் ரொம்ப மாடர்னைஸ் பண்ணணும், நம்முடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்கணும், ஒரு உலகத்தரத்துக்கு ஒப்பீடு செய்யப்பட்டு இப்படி ஒரு மூன்றாண்டு இருங்க நாங்கள் கவனம் செலுத்தி ஒரு நிச்சயமாக அந்த டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஒரே ஒரு விஷயம், 4 மாதம் முன்னாடி வரைக்கும் இந்த 40 லட்சம் லிட்டர் பால் கொண்டு இருக்காங்க, இப்போ ஒரு 28 லட்சம் 28 லிட்டர் தான் எடுத்துக்கிற மாதிரி ஒரு கேள்விப்படுறோம். அதுபோல் இங்கே உள்ள ஊழியர்கள் ஒரு பால் தட்டிட்டு போகிறது, இப்போ வழக்கு பதிவாச்சு 10 நாளைக்கு முன்னாடி, இது மாதிரி விஷயங்கள் இது ஒரு போலிங்களும் பெரிய ஒரு இதாக இருக்குது. இதுக்கு என்ன அமைச்சர் இருக்கீங்க? தமிழ் நான் அமைச்சராக இருப்பேன்னா திருப்பி நடக்காது, நீங்கள் அதை நான் உறுதிப்படுத்திக்கலாம். ஒன்று, இப்போ நீங்கள் போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு கொள்முதல் கூடியது சுமார் 1.5 லட்சம் மாதிரி. Thank you, sir.